கதிரவன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய கதிரவன் டிவிக்கு கிட்டத்தட்ட 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே சேர்ந்துருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நம்முடைய வீடியோக்களை விரும்பி பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றோம். அந்த வீடியோக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை கேலியும் கிண்டலும் பண்ணுறப்ப அதிகமாக அவனை பற்றி பேசுகிற ஒரு சமுதாயம் அவனை பற்றி நல்ல விஷயங்களை பேசுகிறப்ப கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு மனிதனை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும் சொல்ல போகிறேன். அவரை பற்றி நிறைய ஊடகங்களில் வந்து செய்திகள்லாம் திரிக்கப்பட்ட செய்திகளாகட்டும், இன்னும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் நிறைய வந்திருக்கு. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கமான ஒரு வீடியோவாக இருக்காது இது. நீங்கள் ஒரு ட்ரோல் அல்லது மீம்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நிச்சயமாக ஒரு மனுஷனோட நல்ல பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோக்களை தான் நம்ம நம்முடைய கதிரவன் டிவியில் ஒளிபரப்பிட்டுருக்கோம். அந்த வகையில் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்க்கறதுக்கான விஷயம் இப்போ அவசியம் என்ன வந்தது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து ஒரு கொரோனா நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த இறந்தவர்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு பெரும்பாலான இடுகாட்டுகளில் இடம் கொடுக்கல. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மனமும் வந்து சொன்னார், என்னுடைய கல்லூரி இருக்குது, எங்கள் இடமில்லாமல் இல்லைன்னா எங்களுடைய கல்லூரிக்கு பின்பக்கம் நீங்கள் வாங்க, அங்கே அந்த உடல்களை புதைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உள்ளவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் வந்து ஒரு கட்சிக்காக பேசலை, இது வந்து ஒரு அரசியலுக்காக பேசலை. விஜயகாந்த் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். 2006 வருஷம் தேமுதிக மாநாடு, தேமுதிக முதன் முதல்ல தொடங்கப்படுது மதுரையில். நான் அப்போ அங்கே போயிருக்கேன், நேரில் போய் விஜயகாந்த் அவர்களை பார்க்குறேன். விஜயகாந்த் அவர்கள் மேடைக்கு வராரு, மேடைக்கு அவர் பேசுகிறதுக்கான நேரம் இருக்குது. மற்ற அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. ஒரு பெரிய மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கு. நேராக அந்த மேடைக்கு வந்த விஜயகாந்த் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தார் வந்தவர் நேராக மேடைக்கு வந்து அதில் உட்காராமல் என்ன செஞ்சார் அப்படின்னிங்கன்னா, அந்த நாற்காலியை தூக்க சொல்லிட்டார். தூக்கி அவரே அசைச்சார், வந்து அசைச்சு உடனே என்ன பண்ண புரிஞ்சுட்டாங்க. என்ன சொன்னார்ன்னா, இந்த நாற்காலியை தூக்கிட்டு எல்லாருக்கும் போட்டிருக்க மாதிரி சாதாரண பிளாஸ்டிக் நாற்காலி எனக்கு போடுங்க அப்படின்னாரு. அது போட்ட பின்னாடி தான் அவர் அந்த மேடையிலே உட்கார்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு பண்புள்ளவர் தான் நம்ம ஊடகங்களில் வேறு மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய இயலாமையை நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் எப்படி எப்படி எல்லாமோ கேலி பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அது இனிமேல் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விஜயகாந்த் அவர்களை பற்றி திரைத்துறையில் இருக்க அத்தனை பேருமே வியந்து பேசுகிற அளவுக்கு பல விஷயங்களை அவர் செஞ்சிட்ருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் தூரத்திடி முழக்கம் மூலமாக 1979 நினைக்கிறேன், அந்த 1979 திரைத்துறைக்கு வர்றார். அதுக்கு முன்னாடி மதுரையில் விஜய ராஜா இருந்தவர் விஜயகாந்த் ஆகிறாரு சினிமாவுக்கு வந்து. சினிமாவுக்கு வர்றதுக்கு அவர் பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கெல்லாம் மிகுந்த கஷ்டங்கள் பட்டு திரைத்துறையில் உள்ள வரார். வந்த பின்னாடி படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். நடித்த பின்னாடி அவருக்குன்னு ஒரு சம்பளம் கிடைக்கும். அவருடைய பெயரை வந்து விஜய ராஜாவை விஜயகாந்தா மாற்றினது வந்து எம்ஏ காஜா, இனிக்கும் இளமை படத்தை இயக்குனர் அது தெரியும் உங்களுக்கு. அந்த படங்களை நடித்து தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குவாராம். வாங்கின உடனே அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடுவோம், பெரிய கூட்டம் வந்துடுவோம். அந்த கூட்டத்தில் வந்து தன்னுடைய மகனுடைய கல்வி செலவுக்காக தேவைப்படுறவங்க இருப்பாங்களாம், அதே மாதிரி திருமண செலவுக்காக தேவைப்படுறவங்க இருப்பாங்களாம், மருத்துவ செலவுக்காக கேட்டு வரவங்க இருப்பாங்களாம். இவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை முழுமையாக எடுத்து கொடுத்துட்டு பணமே இல்லாமல் தான் போவாராம் வீட்டுக்கு விஜயகாந்த். அந்தளவுக்கு கொடையுள்ளம். தமிழகத்தில் சொன்னால் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க திரைத்துறையில். அந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்ல மிகச்சிறந்த ஒரு கொடையுள்ளம் கொண்டவராக விஜயகாந்த் கண்டுட்டுருக்கார். இன்னும் கூட தன்னுடைய பிறந்த நாட்களில் ஒவ்வொரு நாள்கள்லையுமே ஒவ்வொரு பிறந்த நாள்லையுமே 3 சக்கர அந்த ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர வண்டியை வாங்கி கொடுத்தல், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு 3 சக்கர வண்டிகளை வாங்கி கொடுப்பதாகட்டும், ஏழைகளுக்கு தையல் மிஷின்கள் வாங்கி கொடுப்பதாகட்டும், இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் விஜயகாந்த். அது மட்டும் இல்லைங்க, சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வேடந்தாங்களுக்கு வர பறவைகள் மாதிரி கோடம்பாக்கத்துக்கு எண்ணற்ற இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரமாக இருந்தது விஜயகாந்த் அவர்களுடைய வீடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது
வரலாம், சிலருக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சிடலாம், பல பேருக்கு கிடைக்காம போகலாம். ஆண்டு கணக்கில் மாதக்கணக்கில் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி தங்கிட்டு பசியும் பட்டினியுமா எத்தனையோ பேர் சினிமா துறையில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மூன்று வேளையும் வயிறார சாப்பாடு போட்டவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது வந்தாலும் உணவு கிடைக்கும், அது வந்து உணவு சாலை அப்படின்னே சொல்லலாம். எப்போது வந்தாலும் மூன்று வேளையும் அந்த திரைத்துறையில் வாய்ப்பை தேடக்கூடியவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தன்னுடைய திரைப்படங்களில் வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த். எல்லாருமே திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வர மாணவர்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து படம் இயக்குவதற்கோ நடிப்பதற்கோ அனுமதிக்கிறது இல்லை. விஜயகாந்த் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நேரம், உழவன் மகன்லாம் நடித்து பயங்கரமான ஒரு உச்சகட்ட, உழவன் மகனே கூட ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் இயக்குனர் தான். அந்த மாதிரி ஒரு உச்சகட்டத்தில் இருந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் நம்பி கொடுத்தாருங்க அவருடைய படங்கள் எல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு. நேரடியாக வர்றாங்க, மற்றவங்களை என்ன சொல்லியிருப்பாங்க, மற்ற தயாரிப்பாளர்கள், நீங்கள் யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக போய் இருந்து ஒரு படத்தில் வேலை செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தரலாமான்னு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அப்படி இல்லை, இவங்க கிட்ட நிச்சயமாக திறமை இருக்குன்னு நம்பினார். அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றினாங்க. ஆபாவானன் ஊமை விழிகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்தது. யாருமே நம்பாதப்போ விஜயகாந்த் நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் ஊமை விழிகள், ஆபாவானன். அதே மாதிரி புலன் விசாரணை, ஆர்கே செல்வமணி அவர்களை இயக்குனராக்குனது விஜயகாந்த் தான். அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள், செந்தில்நாதன் அவர்களை இயக்குனராக்குனது விஜயகாந்த், ஆர்வி உதயகுமார் நல்ல படங்களை கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள். இப்படி பல இயக்குனர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தவர் விஜயகாந்த் திரைத்துறையில். இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றார். இன்னும் கூட இப்போ கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தார், யாருமே தற்கொலை பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு ஒரு முறைக்கு பல முறை திரும்பி பாருங்கள், மாணவர்களுக்கு அவர் விட்ட செய்தி. அப்போது இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சிறந்த மனிதனாகவும் இருக்கார். எங்கே கோபம் இருக்குமோ அங்கே நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியாயத்துக்காக தன்னுடைய படங்களில் ஒரு நியாயத்துக்காக போராடுறவராகவும் இருப்பார். நிஜ வாழ்க்கையிலும் கூட விஜயகாந்த் அப்படிப்பட்டவராக தான் கருதுகிறோம். இப்போ உடல் முடியாத ஒரு சூழலில் அவரை பற்றி ஊடகங்களில் என்னென்னமோ செய்திகள் வருது. அதாவது ஒரு ஒரு மதுப்பிரியர்னு கூட செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஊடக அதெல்லாம் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதர் விஜயகாந்த், கேப்டன், அதாவது சிறந்த குடிமகன் பட்டம் கூட வாங்கியிருக்கார் நம்முடைய குடியரசுத் தலைவர் கைகளால். இப்படி பல பட்டங்கள், கலைஞருக்கும் அவருக்கும் இருந்த உறவுல அவங்களுக்கு தெரியும், புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்ததே கலைஞர் அவர்கள் தான். அவருக்கு கூட அவருடைய படங்களில், அவருக்கு வசனம் எழுதின படங்கள்லையும் நடிச்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். இப்படி எல்லோருடையும் நல்ல தொடர்பாக இருந்தார். அதாவது பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய்னு சொல்லுவாங்க, அப்படி பகைவனுக்கு கூட அருள்னு ஒரு நெஞ்சம் தான் விஜயகாந்த் நெஞ்சம். விஜயகாந்த் அவர்களை தவறாக ஊடகங்களில் சித்தரிப்போர் இனியாவது திருந்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு மனிதன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், அவருடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரியலாம், என்னவோ இருக்கு அந்த மேடைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டு அவருடைய நல்ல பக்கங்களை மட்டும் பாருங்கள் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா அடுத்த காணொலியில் இன்னும் நல்ல செய்தியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல விஷயமா இருந்தா ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் உங்களில் வந்து நம்முடைய யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாமே ட்ரோல் பார்ப்பீங்க, மீம்ஸ் பார்ப்பீங்க, நல்ல விஷயங்களை சொன்னால் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய லைக்குகளும் ஷேரும் அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் சொல்லும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ்.